இனிய வணக்கங்கள் தமிழ் சொந்தங்களே. இன்றைக்கி நாம் வயல்வெளிகளை பார்க்க போகிறோம். அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள், ஸோ வெரி பியூட்டிஃபுல்லி தேர் டெவலப்பிங் த அக்ரிகல்ச்சர். முன்னாடி இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் லேண்டே இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்போது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் ப்ராப்ளம், இட் இஸ் குட் ஒன்லி. ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் லைக் திஸ் சார், காலிஃப்ளவர் வில் க்ரோ லைக் திஸ் இன் மை லைஃப். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங். ஸோ திஸ் இஸ் கால்டு பாலக். This is pollock. Very good sir, this is written in the science book. Oh, pollock na, that nutrient content is very high sir. This one sir, oh that so, lie. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது முட்டைக்கோஸ், cabbage. So cabbage is growing like this very beautifully. Growing, the size will increase slowly. மக்களே, எனக்கு எப்போ தான் தெரியும் எப்படி முட்டைக்கோஸ் விளையுது அப்படிங்கிறது. பெரிய இடத்துல வந்து இவ்வளோ முட்டைக்கோஸ் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. What is this sir? That one? अरे लाल वाला ये जो क्या है? कौन सा? ओ बीट है ना? ओ बीट. ओ बीटरूट. पहले இருந்தது என்னன்னு தெரியல, சாதா கேட்டேன். ओ ठीक है. அது பீட்ரூட்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரியா வளர மாட்டேங்குதுன்னு வேற அவங்க சொல்லி வருத்தப்பட்டாங்க. உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுருக்காரு. ஸோ உருளைக்கிழங்கு மண்ணு கீழே இருக்கு, ஒவ்வொன்றா எடுத்து போடுறாங்க. எவ்வளோ உருளைக்கிழங்கு சேர்த்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த பக்கெட்டு அங்கிட்டு இருக்கிறது எல்லாமே உருளைக்கிழங்கு தான். பாருங்க எவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்குன்ட்டு. நாங்கள் தனியா பத்தா கொத்தமல்லி சொல்லுவாங்க, கொத்தமல்லி. அப்புறம் பாலாக்குன்ற கீரை, நம்ம பாலாக்கீரை அப்படி சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஊரில். அதை வாங்கிட்டு போன ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஓகே வியர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல.